ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கமலேஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு கிரிக்கெட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கிரிக்கெட்டர் தான், ரொம்ப ஃபேமஸான கிரிக்கெட்டர். இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்காரு, அது யாருன்னு நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு இருங்க. நான் இந்த வீடியோக்குள்ளே போகும்போது சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது வந்து கிரிக்கெட் கண்டென்ட் எடுத்திருக்கேன், அதாவது கிரிக்கெட் நியூஸ். ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் கிடச்சனால இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து கிரிக்கெட் நியூஸ் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இதுக்கடுத்து வந்து கண்டினியூவாக வந்து நம்ம கிரிக்கெட் ரிவ்யூஸ் பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது வேறு யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஎஸ்கே அணிக்காக விளையாண்டுட்டு இருந்த நம்ம ட்வைன் பிராவோ அவர்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, வேறு யாரும் கிடையாது, நம்ம ட்வைன் பிராவோவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அவரை பற்றி என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறையா நியூஸஸில் வந்து போட்டாங்க நம்ம ட்வைன் பிராவோ வந்து 500 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது டீட்டெயிலாக வந்து எங்கே எப்படி எந்த அணியிலிருந்து அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்வைன் பிராவோ வந்து நம்ம சிஎஸ்கே அணியோட ஒரு பந்து வீச்சாளர், வேகப்பந்து வீச்சாளர். ஓகேங்களா, அவர் வந்து நல்லா பவுலிங் போடுவார். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்து பண்ணுவார், அதாவது எப்படி சொல்கிறதுனா ஆல்ரவுண்டர் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். நம்ம சிஎஸ்கே அணி மாதிரி வெஸ்ட் இண்டீஸில் வந்து சிஎஸ்கே அணி, அதாவது நம்ம இந்தியன் ப்ரீமியர் லீக் மாதிரி வெஸ்ட் இண்டீஸில் வந்து சிபிஎல், அதாவது கரீபியன் ப்ரீமியர் லீக் அப்படின்னு வந்து நடத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம ஐபிஎல் நடத்துகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஐபிஎல்ல சிஎஸ்கே, ஆர்சிபி, மும்பை இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல வகையான அணிகள் இருக்குது, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி தான் அங்கேயும் ஒரு சில டீம்ஸ் இருக்கும், அதில் ஒரு அணி கூட விளையாடும் போது தான் 2 விக்கெட்டு எடுத்தால் வந்து 500 அப்படின்னு தொடுறதா இருந்தது. அன்னைக்கு மேட்ச் வந்து நான் லைவ் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. நம்மளைனா ஜியோ டிவியில் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, 499 விக்கெட் எடுத்திருந்தார். அன்னைக்கு வந்து நம்ம சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் அணி மாதிரி ஒரு அணி கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ட்வைன் பிராவோ அவர்கள் 2 விக்கெட், ரெண்டுமே வந்து யாக்கர், சூப்பரான யாக்கர் போட்டு போல்டு தான். அதில் 501, அதாவது 2 விக்கெட் எடுத்தால் 501, அதாவது அதே மாதிரி 2 விக்கெட் எடுத்து 501 அந்த மேட்ச்சில் முடிச்சுக்கிட்டாரு. அது எந்த அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வேற எந்த அணி கூட விளாண்டப்பன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிபாங்கோ நைட் ரைடர்ஸ் வெர்சஸ் எஸ்டி லூசியா ஜுக்ஸ் அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நம்ம பிராவோ எந்த அணியில் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரிபாகோ நைட் ரைடர்ஸ் அணியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே ட்ரிபாகோ நைட் ரைடர்ஸ் அணியில் இருந்து 2 விக்கெட்களை வந்து வீழ்த்திருக்காரு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம சிஎஸ்கே அணிகள்லாம் வந்து அணி வீரர்கள்லாம் வந்து அரபிக் அமீரகத்துக்கு சென்றுட்டாங்க அப்படின்ட்டு. சிபியில் விளையாடுற கிரிக்கெட்டர், அதாவது சிஎஸ்கே கிரிக்கெட்டர்ஸ் வந்து மட்டும் இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து விரைவில் வந்து அரபிக் அமீரகத்தில் வந்து ரீச் ஆயிடுவாங்க. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டுக்கு டாயரையும் பிராவோயும் சொல்லலாம், ரெண்டு பேருமே இன்னும் வந்து சிபிஎல் விளையாண்டுட்டு தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவங்க அந்த மேட்சஸை முடிச்சுட்டு விரைவில் சிஎஸ்கேக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து சிபிஎல்லில் பிராவோ விக்கெட் எடுத்த மாதிரி நம்ம சிஎஸ்கே அணி அப்படி அவருக்கு அதில் வந்து விக்கெட் எடுப்பாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிட்டு மறந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.